சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித் குமார் வீட்டின் முன்பு தீக்குளிக்க முயன்ற பெண் ஒருவரை தடுத்து காப்பாற்றிய போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் வேல்ராஜ். வேல்ராஜ் வணக்கம். தீக்குளிக்க முயன்ற பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருவது குறித்த விவரம் என்ன சொல்லுங்க வேல்ராஜ். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடிகர் அஜித் குமாரின் வீடு உள்ளது. இந்த வீட்டுக்கு முன்பாக சுமார் 25 வயதிற்கு பெண் ஒருவர் இன்று திடீரென தீக்குளிக்க முயற்சி செய்தார். அவரை அங்கிருந்த காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி காப்பாற்றி அவர் உடலில் தண்ணீர் ஊற்றி உடனடியாக அங்கிருந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்ட பெண் அங்கு தீக்குளிப்பு நாடகமாடியது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது நடிகர் அஜித்குமார் கடந்த மே மாதம் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்றபோது அந்த மருத்துவமனையிலே பணிபுரிந்து வந்த அந்த பெண் அவரை அஜித்குமார் மனைவியுடன் செல்வதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியிருக்கிறார். அதன் பொருட்டு அவரை பள்ளியில் இருந்து மருத்துவமனை நிர்வாகம் நீக்கியிருக்கிறது. இதையடுத்து அஜித்குமாரிடம் தங்களால் வேலை போய்விட்டது என்று அவர் உதவி கேட்டுள்ளார். அவரது சிபாரிசின் பெயரில் மீண்டும் மருத்துவமனை பணிக்கு சேர்த்துள்ளனர் அந்த பெண்ணை. அதன் பிறகு சில மாதங்கள் முடித்து மீண்டும் அவர் சில காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து மீண்டும் அஜித்குமாரிடம் நீங்கள் தான் வேலை வாங்கி தர வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது குழந்தையின் கல்விக்காக உதவ வேண்டும் என அந்த பெண் கேட்கும்போது அஜித்குமார் காசோலையாக பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெண்ணோ தனக்கு ரொக்கமாக தனது கையில் பணம் வேண்டும் என கேட்டு அடம் பிடித்துள்ளார். ஆனால் அவர் காசோலை மூலமாக பல்லுக்கு தான் பணம் கொடுக்க முடியும், கையில் பணம் ரொக்கமாக தர முடியாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அஜித்தின் மேனேஜர் சுரே சந்திரா மீது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார், உதவி செய்வதாக ஏமாற்றி விட்டதாக. இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அஜித்திடமிருந்து எப்படியாவது பணம் பெற வேண்டும் என்ற நோக்கில் அந்த பெண் இப்படி நடந்து கொள்வதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நன்றி வேல்ராஜ், உங்க தகவல்களுக்கு நன்றி.